வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் அப்பம் வெரைட்டிஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்குரிய சைட் டிஷ் பருப்பு கறி, மாசி சம்பல், தேங்காய் சம்பல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் பருப்பு கறி செய்ய போகிறோம். அதுக்கு மைசூர் பருப்பு ஒரு 2 கப் கடாயில் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேருங்க. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. அதோட நாங்கள் கொஞ்சம் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், 4-5 பூண்டு, 1/2 தக்காளி சின்னதாக நறுக்கியது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பாதியாக வெந்துருச்சு. அப்போ தான் நாங்கள் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 கரண்டி டீஸ்பூன் கோதுமை இருக்கும். அடுத்ததாக 1/2 கப் திக்கான பால் நாங்கள் இந்த பருப்போடு சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பருப்பை தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோம்னு பார்ப்போம். பருப்பை நாங்கள் தாளிக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பட்டை, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை. இப்போ நாங்கள் இதை பருப்போட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் தேங்காய் சம்பல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நாங்கள் தூள் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் இதை நல்லா மிக்சியில் போட்டு நாங்கள் அந்த காஞ்ச மிளகாய் தூள் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் நீங்கள் 1 கரண்டி போடலாம். தூள் 1/4 டீஸ்பூன் அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் 50 கிராம் சின்ன வெங்காயம் அதில் போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் பிடிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சு வச்சிட்டோம். அதோடு இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அப்புறமா இந்த தேங்காய் பூ, இது 1/2 மூடி தேங்காய் பூ இருக்குது, அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் இடிக்கணும். பாருங்கள், இந்த தேங்காய் பூ மிளகாய் தூளும் நல்லா நாங்கள் இடிச்சிட்டோம். இந்த கலரை பாருங்கள், நல்ல அழகான கலராக வந்திருக்கு. இப்போ இதோட நாங்கள் அதுக்கு தேவையான அளவு லைம் சேர்க்கணும். இப்போ நாங்கள் லைமை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த சம்பல் ரெடி. அடுத்ததாக மாசி சம்பல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் முதலாவதாக இந்த சின்ன வெங்காயம் அதை நாங்கள் இடிக்கணும். அடுத்தது நாங்கள் மாசியை சேர்க்க போகிறோம். இது வந்து மாசி மீனில் செய்கிற ஒரு வகையான ட்ரை ஃபிஷ். இது நாங்கள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தோன்னா நிறைய வரும். இதை சேர்த்து இடிங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் இடிச்சிட்டோம். இப்போ அது கூட அந்த இடித்து வச்ச மிளகாய் தூள்,
பிளெயின் மிளகாத்தூள், இதையும் போட்டு நாங்கள் திருப்பி நல்லா இடிக்கணும். இப்போ நல்லா இடிச்சிட்டோம், அது கூட நாங்கள் லைம் சேர்க்க போகிறோம். இப்போ திருப்பி நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடுறதா இருந்தால் நீங்கள் இன்னும் போடலாம். இப்போ நாங்கள் ஆப்ப மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மா அரிசி வந்து பச்சரிசி, அது இந்த கப்பில் 4 கப் நாங்கள் சேர்க்கணும். இந்த அரிசி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறதைங்க. நாங்கள் 1.5 கப் தேங்காய் தண்ணி, அதை இந்த 2 ஸ்லைஸ் ப்ரவுன் பிரெட் அதோடு மிக்ஸ் பண்ணணும். லேசாக 2 மினிட்ஸ் அது அதையும் நாங்கள் இந்த அரிசியோடு சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 கரண்டி சர்க்கரை அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறங்க. தண்ணி இதுக்கு உங்களுக்கு தண்ணி போதுமான அளவு நீங்கள் ஊற்றணும், ஆனால் அது ஒரு திக்னஸோடு இருக்கணும். நாங்கள் 6 மணி நேரம் வெளியே வச்சு புளிக்க வச்சுட்டு அதை நாங்கள் தேவையான நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பால் சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஆப்ப சோடா சேர்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் ஆப்ப சோடா அதோட 1/2 கரண்டி ஹாட் வாட்டர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ப மாவோட கலந்துங்க. இப்போ ஆப்ப மாவு ரெடி, நாங்கள் பிளெயின் ஆப்பம் போட போகிறோம். ஆப்பம் ரெடி, இது பிளெயின் ஆப்பம்.